வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மதுரை டு தேனி ரூட்ல அச்சம்பத்தின்ற ஊர்ல ஒரு வியாபாரி இளநி கடை நடத்திட்டு வராருங்க. அவரை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவர் தன்னோட கடையை 6 மணிக்கெல்லாம் காலையில 6 மணிக்கெல்லாம் திறந்துடுறாருங்க. அதுவும் கடையை அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காரு, கடைக்கு சாப்பிட வர வாடிக்கையாளர்களுக்கு உட்காந்து சாப்பிட்ற வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காருங்க. விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கிற இந்த காலத்தில் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சில மூலிகை செடிகளை தன்னோட கடைக்கு அருகிலேயே அவர் பராமரித்து வந்துகிட்டு இருக்காருங்க. வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். பொள்ளாச்சிக்காய் மட்டும் ஓட்டுங்க சார். என் வீடு ஒரு சின்ன அழகான வீடு, எனக்கு ரெண்டு பிள்ளையா, ஒரு சம்சாரம் ரெண்டு பிள்ளையா, ஒரு பிள்ளை பேர் அர்ச்சனாதேவி, என் மயம் பேர் அரசு, என் சம்சாரம் பேர் பாண்டியம்மா. நாங்கள் வந்து எங்களுக்கு இதுதான் தொழில், நாங்கள் டெய்லி எழுநி கடை தான் பார்த்துக்குவோம். எந்த எப்போ பார்த்தாலும் எழுநி உங்களுக்கு, யார் உடம்பு முடியாமல் போய் எழுநின்னு தேடினா நம்ம கடையில் வந்தால் கம்மியான நேரத்துக்கு ஆளுகளுக்கு தக்கணும், வயதானவங்களுக்கு எல்லாத்துக்கும் சராசரி நல்ல எண்ணெயை கொண்டு வந்து கடவுள் எடுத்து கடவுள்கிட்ட வேண்டி நல்ல எண்ணெய் தான் நாங்கள் தருவோம். நீங்கள் எப்போ இருந்தாலும் வர வந்து எண்ணெய் சாப்பிட்லாம். அது மதுரை தேனி மெயின் ரோட்டில் அச்சம்பத்தில் கடை வச்சுருக்கேன். நம்ம கடையை நல்லா சுத்தமாக இருக்கேன், எண்ணெயும் சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நான் சில செடியெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன், மரங்கள் வச்சுருக்கேன். டெய்லியும் தண்ணி ஊற்ற செடியில் பார்க்க, எண்ணெயை பார்க்க ஆளுகள் வரவங்க என்ன வந்து கடையும் நல்லாயிருக்கு, எண்ணெய் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இப்போ சொல்லணும். நான் யார் இருந்தாலும் நான் நல்லா அனுசரித்து பேசுகிறேன், ஒரு பணிவாக பேசுவேன். அது வச்சு நம்ம கடைக்கு ஆள் தேடி வருவாங்க, வாடிக்கையாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்தால் நம்ம கடையில் உட்காந்துக்கு போகணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. பக்கத்தில் சீரக செடி வளர்க்குறேன், டேபிள் ரோஸ் வளர்க்குறேன், செவந்திப்பூ வளர்க்குறேன். இதெல்லாம் நான் அன்றாடே தண்ணி வராத சமயம் காசு போட்டு வாங்கி ஊற்றி வளர்த்துருக்கேன். இப்போ தண்ணி வருது, அது வச்சு கொஞ்சம் நல்லா செழிப்பாக்க ஊற்றி வளர்ப்பேன். காலையில் நான் 5 மணிக்கு வந்து கடையை திறந்து கூட்டி வெளிக்கி எல்லாம் சுத்தப்படுத்தி 1 மணி நேரம் ஆகும். பார்த்துன்னா சாயங்காலம் 7 மணி வரையும் கடை இருக்குது. என் டைம் எப்பயும் கடை இருக்கும், திறந்தே இருக்கும். நீங்கள் எப்போ இருந்தாலும் வந்து எழுநி சாப்பிட்லாம். தேனி மெயின் ரோட்டில் கிடையாது, எல்லா பேருக்கும் நம்ம கடையை தெரியும். ஆமாம், உள்ளி நல்ல காய், பொள்ளாச்சி காய் மட்டும்தான் ஓட்டுங்க, வேறு காய் இருக்காது. காசு தாங்கண்ணா 40 ரூபா 30 ரூபா கொடுத்து குடித்தாலும் அந்த அளவுக்கு தண்ணி இருங்க, அந்த அளவுக்கு அவங்க நோயும் கூட குணமாயிரும். தம்பி உங்கள் கடையில் சாப்பிட்டு தம்பி உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், இப்போ எனக்கு சார் தொழில் கிடையாது, இதை தான் பார்த்துட்டு இருக்கேன் சார்.